கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் ஆச்சரியமான திட்டங்கள். நாம் தேவனிடத்தில் அவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனிடத்தில் மேலானவைகளை கேட்க வேண்டியது அவசியம். அரிதான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பல சமயங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள் உலக காரியங்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தன்னுடைய ஜனங்கள் மேலான காரியத்தை தன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய காரியங்களில் உன்னத காரியங்களை தன்னுடைய ஜனங்கள் தன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனும் அதைதான் வாஞ்சிக்கிறார். பாருங்கள், மகிமையான காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் மகிமையான மேலான காரியங்களை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்து விடுவது இல்லை. எல்லாருக்கும், தன்னை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தன்னுடைய மேலான காரியங்களை, உன்னதமான காரியங்களை கொடுத்து விடுவதில்லை. கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிறவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு கூட நிலைத்து நிற்கிறவர்களுக்குத்தான் மேலான காரியங்கள், அரிதான காரியங்கள் கிடைக்கிறது. இதை வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் விசேஷப்படுத்தி ஒரு சில பேருக்கு கொடுக்கிறார் என்றால் அது தேவனுடைய பெரிதான கிருபை. முதலில் நிற்பது கர்த்தருடைய அநாதி திட்டமும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் தான். இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் உறுதியாய் தேவனை பின்பற்றின விதம் அதற்கு சாட்சி பகரும். இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், ஒரு நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உறுதியாய் பின்பற்றினான். அந்த மனிதனை இந்த மனிதன் உறுதியாய் பின்பற்றின பொழுது இந்த மனிதன் ஒரு மேலான காரியத்தை பெற்றுக்கொண்டான். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு நம்மை போல சாதாரண பாடுள்ள ஒரு மனிதனையே இன்னொரு மனிதன் உறுதியாய் பின்பற்றி போகும் பொழுது அவனுக்கு மகிமையான ஒரு காரியங்கள் கிடைக்கும் என்றால், தேவனை நீங்களும் நானும் உறுதியாய் பின்பற்றி போவோம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகளாய் மகிமையானவைகளாய் இருக்கும். அப்படி என்றால் தேவனிடத்திலிருந்து மேலானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு தனியாத தாகம் என்னவா இருக்க வேண்டும்? கர்த்தரை நான் உறுதியாய் பின்பற்றுவேன் என்ற ஒரு தீர்மானம் தேவ ஜனங்களுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதையில் நான் நடந்து போனாலும், கர்த்தரை நான் உறுதியாய் பின்பற்றுவேன் என்ற தீர்மானத்தை தேவ ஜனங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். இந்த இடத்தில் பாருங்கள், எலியாவை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன? எலியாவை சுழல் காற்றினால் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள சித்தமுள்ளவராயிருக்கிறார். எலியாவை பின்பற்றி வருகிற எலிசா நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். பாருங்கள், இந்த எலியாவோடு கூட அப்படியே ஒட்டி கொண்டு எலிசாவும் இணைந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறான். எலியாவை விடாமல் பின்பற்றி கொண்டு வருகிற எலிசா, அருமையான ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள சித்தமாயிருக்கிறார். அப்பொழுது கில்காலிலிருந்து அவர்கள் ஒரு பிரயாணத்தை துவங்க ஆரம்பிக்கிறார்கள். கில்காலிலிருந்து அவர்கள் ஓட்டத்தை துவங்க ஆரம்பிக்கிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியாவோடு கூட புறப்பட்டு போன எலிசா எந்த இடத்திலிருந்து பிரயாணம் துவங்குகிறது? கில்கால். கில்கால் என்று சொல்லப்படுகிற இடம் எப்படிப்பட்டது என்றால், யோசுவாவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் மேல் இருந்த நிந்தையை புரட்டி போட்ட இடம்தான் கில்கால். நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம்தான் கில்கால். தேவ ஜனங்கள் மேல் இருந்த நிந்தையை கர்த்தர் அந்த இடத்தில் தான்
புரட்டி போட்டார். அந்த கில்கால் என்பது ஒரு விசேஷமான ஒரு இடம். 40 வருடம் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வந்தார்கள், ஆனால் 1 அடி நிலத்தை கூட தங்களுக்கென்று அவங்க உரிமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை. இது தேவ ஜனங்கள் மேல் இருந்த ஒரு நிந்தை. ஆனால் கில்காலில் காலடி எடுத்து வைத்தவுடன் தேவ ஜனங்களுக்கு வாக்கு தத்துவம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அவர்கள் கானானை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே தேவ ஜனங்கள் மேல் இருந்த நிந்தை நீக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட இடம்தான் கில்கால். கில்கால் என்பது நிந்தை புரட்டி போடப்படுகிற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து, அருமையான ஒரு இடத்திலிருந்து, இரண்டு பேரும் இணைந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசியை பற்றி பிடித்து கொண்டு எலியா பின்பற்றி வர ஆரம்பிக்கிறார். கில்காலில் இருந்து தூங்குவது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கில்காலில் இருந்து அவர்கள் எங்கு போக தூங்குகிறார்கள் பாருங்கள். 2வது வசனத்தை வாசியுங்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு. எலியா தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் சொல்கிறார், நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார், அதனால் நீ இங்கே இருந்து விடு என்று சொல்லுகிறார். எலியா தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். பெத்தேல் என்று சொல்லப்படுகிற இடம் எப்படிப்பட்டது? ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் 16-19 வரையிலும் வாசித்து பாருங்கள். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் எலியா தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? நான் தேவனுடைய வீட்டிற்கு போக போகிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். நான் இந்த கில்காலில் இருந்து, நிந்தை புரட்டி போடப்பட்ட இடத்தில் இருந்து தேவனுடைய வீட்டிற்கு நான் கடந்து போக போகிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். எலியா இந்த வார்த்தையை சொன்னவுடன் எலிசா என்ன சொல்லுகிறாராம் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை. நான் உம்மை விடுகிறது இல்லை. எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எலிசாவே நீ இங்கேயே இரு, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன், கர்த்தர் என்னை அங்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார், நீ இங்கே இருந்து விடு என்று சொல்லுகிறார். ஆனால் எலிசா என்ன சொல்லுகிறார்? முடியாது, நான் இங்கே இருக்க முடியாது, நான் உம்மோடு கூட தொடர்ந்து வருவேன் என்று சொல்லுகிறார். பெத்தேலுக்கு போதல் என்பது ஒரு அருமையான ஒரு காரியம்தான், சுலபமான காரியமும் கூட தான், ஆச்சரியமான சந்தோஷமான ஒரு இடம்தான் அது. பெத்தேல் என்பது தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி நமக்குள் வர ஆரம்பிக்கிறது. அப்ப பெத்தேலுக்கு எலியா தீர்க்கதரிசி புறப்பட்டு போகும் பொழுது எலிசா உறுதியாய் நானும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறார். பெத்தேலுக்கு போதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அல்ல, ஏனால் பாதை செவியாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார்கள், கர்த்தரை தரிசிக்கிறதுக்கு போகிறார்கள், கர்த்தருடைய வீட்டிற்கு போகிறார்கள். இதில் உறுதியாய் எலிசா எலியாவை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஒரு அருமையான பாதையின் வழியாய் கடந்து போகும் பொழுது தேவ ஜனங்கள் உறுதியாய் கர்த்தரை பின்பற்றுவதை நாம் பார்க்க முடியும். அது சுலபமான பாதை, அருமையான பாதை, ஆசீர்வாதமான பாதை என்று இருக்கும் பொழுது தேவ ஜனங்கள் உறுதியாய் ஆண்டவரை பின்பற்றித்தான் போவார்கள். ஆனால் பெத்தேலிலிருந்து அவர் எந்த இடத்திற்கு போக போகிறார் பாருங்கள். 4வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு. பெத்தேலிலேயே இருந்து விடு, எலிசாவே நீ இந்த பெத்தேலிலேயே இருந்து விடு, உண்மைதான், நீ கில்காலில் இருந்து என்னோடு கூட நடந்து வந்து பெத்தேலுக்கு வந்துட்ட, உறுதியா இருந்த, போதும் இந்த உறுதி, இங்கேயே இருந்து விடு, நான் எங்கு போக போகிறேன் வாசியுங்கள். கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். எரிகோ, எரிகோ எனப்படுகிற இடம் பெத்தேலுக்கு ஒத்த இடம் அல்ல, அது மிக வித்தியாசமான ஒரு இடம். வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு போவதுதான் எரிகோ என்கிற ஒரு இடம் பாருங்கள். எரிகோ எனப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்? யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சாபத்தீடான ஒரு இடம்தான் என்ன? எரிகோ. எரிகோவை கட்டி எழுப்புகிறவன் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அன்றைக்கு தானே கட்டுகிற அந்த நாளில் தானே அவன் சாபத்தை தன்மேல் வருவித்துக் கொள்வான், தன் குடும்பத்தின் மீது சாபத்தை வருவித்துக் கொள்வான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எரிகோ எனப்படுகிற இடம் எப்படிப்பட்டது? சாபத்தீடான ஒரு இடம், சபிக்கப்பட்ட ஒரு இடம், தேவன் கட்டி எழுப்ப விரும்பாத ஒரு இடம், அதுதான் எரிகோ. பெத்தேல் என்பது எப்படிப்பட்ட இடம்? தேவனுடைய வீடு,
தேவனுடைய வீட்டிலிருந்து அவர்கள் எந்த இடத்திற்கு போக போகிறார்கள்? எரிகோவிற்கு போக போகிறார்கள். எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எரிகோவிற்கு அனுப்புகிறார், நீ இங்கேயே இருந்து விடு என்று சொல்லுகிறார். கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு வரும் பொழுது எலிசாவுக்கு ஒரு உறுதி இருந்தது. கில்கால் ஆசீர்வாதமான ஒரு இடம், பெத்தேல் அதிலும் ஆசீர்வாதமான ஒரு இடம், ஆனால் எரிகோ ஆசீர்வாதமான இடம் அல்ல, சாபத்தீடான ஒரு இடம். சாபத்தீடான ஒரு இடத்திற்கு என்னை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்தில் எலிசா பின்வாங்கி போய்விடவில்லை. இன்னும் உறுதியாய் எலிசா சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள் 4வது வசனத்தில். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று. நான் உம்மை விடுகிறது இல்லை, நீர் போகிற பாதை எதுவாக இருந்தாலும் எந்த இடத்திற்கு நீர் போனாலும் நான் உம்மை தொடர்ந்து விடாமல் பற்றி பிடித்து கொண்டு வருவேன் என்று சொல்லி எலிசா உறுதியாய் எலியாவிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுப்பும் பொழுது தேவ ஜனங்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போவார்கள். காரணம் என்ன? ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து இன்னொரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி தேவ ஜனங்கள் போகும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பாதையை தேவ ஜனங்கள் விரும்ப ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் கர்த்தரை எப்படி உறுதியாய் பின்பற்றுகிறார்களா, அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறார்களா என்பது வெளியரங்கமாய் தெரியாது. பாதை செவ்வையாய் இருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட நடந்து போகும் பொழுது எல்லாரும் சரியாய் நடக்கிறது போலதான் தெரியும். பாதை சரியாய் இருக்கும் பொழுது பலகீனனும் பலவானும் சரியாய் நடக்கிறது போலத்தான் காணப்படும். விசுவாசத்தில் வளர்ந்தவர்களும் விசுவாசம் மற்றவர்களும் ஒன்றாய் நடக்கிறது போலதான் காணப்படும். ஆனால் பாதை மாறும் பொழுதுதான் அவர்கள் எவ்வளவு தூரம் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், கர்த்தர் மீது அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது, அவர்கள் எவ்வளவு ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற காரியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போவது சாதாரண ஒரு காரியம்தான், ஆனால் பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு போதல், அதுதான் அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்ற காரியத்தை அவனுக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், சாபத்தீடான இடத்திற்கு போக ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தரை அநேக ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள், ஆனால் பாதை மாறும் பொழுது, கடினமாய் மாறும் பொழுது, ஒரு இடுக்கத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் தேவ ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், சோர்ந்து போக ஆரம்பிக்கிறார்கள், உறுதி அவர்களுக்குள் குறைய ஆரம்பிக்கிறது, கர்த்தரை பின்பற்றுகிற உறுதியிலிருந்து தளர்ந்து போக ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், ஆனால் கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போகும் பொழுது விசுவாச வீரர்கள் போல காணப்படுவார்கள். பாருங்கள், அவர்கள் மாத்திரம்தான் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் போல காணப்படும், ஆனால் பாதை மாறும் பொழுதுதான் அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். பாருங்கள், எடுத்து வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. மண் ஆழமாய் இராததினால் அது எப்படி முளைத்தது? சீக்கிரமாய் முளைத்தது. தொடர்ந்து வாசியுங்கள். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஆனால் வெயில் ஏறின பொழுது அது என்னவாய் மாறிவிட்டது? தீந்து போய் உலர்ந்து போய்விட்டது. 13வது அதிகாரத்தில் 20 மற்றும் 21வது வசனத்தை வாசியுங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வான்னு சொன்னோன்னு சந்தோஷமா ஏத்துக்கிறான், ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு உடனே அப்படியே வளர்ந்து வரான். தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவன். ஆனால் அவன் தனக்குள்ளே வேர் இல்லாத மனிதன், கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம், அந்த வார்த்தையை பாருங்க, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான், இடரல் அடைய ஆரம்பிப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அவன் இடர ஆரம்பிக்கிறான். கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வா என்று சொல்லும் பொழுது, நான் பெத்தேலுக்கு போறேன் அப்படின்னு உடனே நீங்க போனீங்கன்னா நானும் வரேன் சொல்லி வந்துருவாங்க ஆண்டவரோட எல்லாரும். ஆண்டவரே, கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வரீங்களா? சரி, நானும் வரேன் அப்படின்னு வந்துருவாங்க. ஆனா பெத்தேலிருந்து நான் எரிகோவுக்கு போறேன்பா அப்படின்னு சொன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க? நீங்க போயிட்டு வாங்க, நான் பெத்தேலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் ஏற்பட்ட உடன் வேர்கொள்ளாத அவர்கள் அப்படியே தீந்து போய் காய்ந்து போக ஆரம்பிக்கிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில்
நான்காவது அதிகாரத்தில் 16 மற்றும் 17 வசனத்தை வாசியுங்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் வேர்கொள்ளாதவர்களா இருந்ததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், சோதனை, பரீட்சை என்று வந்தவுடன் இடரல் அடைய ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் உறுதி அப்படியே குறைய ஆரம்பித்து விடுகிறது. பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நடந்து போகும் பொழுது, கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போகும் பொழுது சந்தோஷமாய் போகிற நீங்களும் நானும், நீ இங்கேயே இரு, நான் எரிகோவுக்கு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது உறுதியாய் அவரை பின்பற்றுகிறோமா? பாதை மாறும் பொழுது, கடினமான பாதையின் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் மீது நமக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்பொழுது நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள வளர்ந்து வந்திருக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தரை விசுவாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோன்றதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? மூன்று இடத்துல இந்த வசனத்தை வாசித்தோம். ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானோர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். உபத்திரவமும் துன்பமும் வருகிறது, வசனத்தின் நிமித்தம் நெருக்கம் ஏற்படுகிறது. இந்த இடத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சோதனை காலத்தில். சோதனை காலம், நடந்து போற பாதை அப்படி மாறும். திடீர் என்று ஒரு சோதனை காலம் ஏற்படும், திடீரென்று ஒரு உபத்திரவ காலம் ஏற்படும், திடீரென்று ஒரு நெருக்கம் ஏற்படும். இதன் மத்தியில் நீர் கில்காலிலிருந்து நீர் பெத்தேலுக்கு போனாலும், பெத்தேலிலிருந்து நீர் எரிகோவுக்கு என்னை நடத்தினாலும், நான் நடந்து வருவேன் என்று சொல்கிற ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கா? ஆனா எலியா தீர்க்கதரிசியை பின்பற்றின எலிசாவை சற்று பாருங்கள். மீண்டும் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அப்படி இரண்டு பேரும் இணைந்து எங்க வராங்க? எரிகோவுக்கு வராங்க. பாதை எதுவா மாறினாலும் பரவாயில்ல, நான் புறப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறார். ஆனா பாருங்க, கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்கும் பொழுது பாதை மாறிக்கொண்டேதான் இருக்கும். பல சமயத்தில் இன்னும் கடினமான இடத்திற்கு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள். இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு. இங்கே இரு. எங்கே இரு? எரிகோவிலேயே இரு. கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்று. யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்னை கர்த்தர், யோர்தானுக்கு அனுப்புகிறார். நான் யோர்தானை கடந்து போக வேண்டியது அவசியம். எலிசாவே, நீ இங்கேயே இருந்து விடு, நீ வராதே என்று சொல்லுகிறா. இப்படிதான் இன்னொரு பாதை அப்படி வருது பாருங்க. கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு, எரிகோவிலிருந்து எங்கு? யோர்தானுக்கு. யோர்தான் எனப்படுவது எது? வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஒரு நதி ஒன்று கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நதியை கடந்து போனால்தான் வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இது தடையாய் நிற்கிற நதி அல்ல, மாறாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்த காரியம். தடை அல்ல. செங்கடலுக்கும் யோர்தான் நதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. செங்கடல் என்பது தேவ ஜனங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு நிற்கிற தடை. ஆனால் யோர்தான் என்பது தேவ ஜனங்கள் இதன் வழியாய் மூழ்கித்தான் போக வேண்டும், இதை கடந்துதான் போக வேண்டும் என்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஞானஸ்தானத்திற்கு ஒத்த ஒரு காரியம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்திருக்கிற யோர்தான் நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கும். அதை கடந்து போனால்தான் வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆனால் யோர்தான் எப்படிப்பட்ட ஒரு நதியாம்? நீங்கள் வேதத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அறுப்பு காலத்தில் அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அறுப்பு காலம் முழுவதிலும் கரை புரண்டு ஓடும், கடந்து போக முடியாது. ஒரு மனிதன் சாதாரணமாய் தானாய் அதை கடந்து போக முடியாது. தேவ ஜனங்கள் யோர்தானை கடந்து போன ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரோடு கூட இணைந்துதான் அவர்கள் கடந்து போயிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்,
யோர்தான் நதியை அவர்கள் கடந்து போன பொழுது உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் யோசுவா என்று சொல்லி அத்தனை பேரும் இணைந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் முன்பாக போக யோர்தான் பிரிந்து போக தேவ ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எலியாவும் எலிசாவும் அக்கறைப்படுவதற்கு முன்பாக தனியாய் புறப்பட்டு போகவில்லை. அங்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ததினால் அவர்கள் அக்கறைப்பட ஆரம்பிக்கிறார்கள். யோர்தான் என்பது எப்படிப்பட்டது? நீங்களும் நானும் கடந்து போய் கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் கடந்து போவதற்காக வைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பாதை தான் யோர்தான். ஆனால் அது துயரமுள்ள ஒரு பாதை, அழுகையின் பள்ளத்தாக்கு, கடினமான ஒரு பாதை. எலிசாவே என்னை கர்த்தர் யோர்தானுக்கு அப்புறம் நடத்தி கொண்டு போகிறார், நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். ஆனால் எலிசா சொல்லுகிற காரியம் என்ன? வாசியுங்கள். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லையும், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும், கர்த்தருடைய ஜீவனையும், உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை பாருங்க, நான் உம்மை விடுகிறதில்லை, என் பாதை என்னவா மாறினாலும் பரவாயில்ல, எனக்கு முன்பாக நிற்கிற எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் சரி, அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, துயரம் நிறைந்த ஒரு பாதையா இருந்தாலும் சரி, நெருக்கமா இருந்தாலும் சரி, பலதரப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் அதை நான் உருவ கடந்து போவேன், நான் உம்மை விட்டு பின்வாங்குவது இல்லை என்று சொல்லி இந்த மனிதன் எலியா தீர்க்கதரிசியை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு வருகிறதை பாருங்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தரை இப்படித்தான் பற்றி பின்பற்றி போக வேண்டும் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். பாருங்கள், பாதை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அமர்ந்த தண்ணீர் அண்டைகளா இருக்கலாம், பசுமையான புல்வெளிகளா இருக்கலாம், எல்லா இடங்களிலும் கர்த்தரை பின்பற்றி போக வேண்டும், திடீரென்று கடந்து போகிற மரண இருளின் பள்ளத்தாக்காய் கூட இருக்கலாம், அதன் மத்தியிலும் கர்த்தரோடு கூட நாம் நடந்து போக வேண்டும். ஆனால் தேவ ஜனங்கள் பல பேர் என்ன செய்வார்கள்? அமர்ந்த நதியில் அண்டையில், பசும் புல்வெளிகள் அண்டையில் வருகிற ஜனங்கள் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகும் பொழுது அப்படியே பின்வாக ஆரம்பிப்பார்கள், உறுதியில் இருந்து தளர்ந்து போக ஆரம்பிப்பார்கள். தேவனிடத்திலிருந்து மேலானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அரிதான காரியங்களை தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனை பின்பற்றுவதில் உறுதியாய் இருக்க வேண்டியது அவசியம். பல சமயங்களில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு செல்லும், அநேக காரியங்கள் நம்முடைய மனதை உடைக்க செய்யும், அநேக காரியங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டுதான் இருக்க செய்யும். ஆனால் இதன் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிற ஒரு உத்தம இறுதியும் தேவ ஜனங்களுக்கு வேண்டும். பாருங்கள், எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போதல் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, சாபத்தீடிலிருந்து ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு நேராய் போவது என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு பாதை என்பதை யோசித்து பாருங்கள். ஏற்கனவே அவர்கள் தரித்து நிற்கிற இடம் எரிகோ, சாபத்தீடான இடம், அந்த இடத்திலிருந்து அவர்கள் இன்னும் ஒரு கடினமான ஒரு பாதைக்கு நேராய் கடந்து போக போகிறார்கள். அது என்ன? யோர்தானுக்கு அக்கறை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், நெருக்கத்தின் மேல் நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் பிரதிபலிக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது? நீங்கள் அநேக நெருக்கத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிற நீங்கள் கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடந்து போகும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் எப்படிப்பட்டது? சற்று யோசித்து பாருங்கள். உறுதியாய் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா கர்த்தரை? அந்த சமயத்தில் எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு கடந்து போக கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் உங்கள் உறுதி எப்படி இருக்கிறது? எந்த இடமா இருந்தாலும் நான் போவேன் ஆண்டவரே என்று சொல்லி உறுதியாக நீங்கள் பின்பற்றுவது உண்டா? அப்படி என்றால் அரிதான காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அரிதான காரியத்தை கர்த்தர் வெறுமனே கொடுத்து விடுவதில்லை. பாருங்கள், தேவனுடைய பெரிதான கிருபை அது. அதே சமயத்தில் தேவ ஜனங்களிடத்திலிருந்து ஒரு கிரயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய ஜனங்கள் தன்னை உறுதியாய் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை எலிசா அப்படியே உறுதியாய் பின்பற்றி வர ஆரம்பிக்கிறார். எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு கிட்டத்தட்ட 7 மைல் தூரம் இருக்கிறது. பாருங்கள், ஏற்கனவே அவர்கள் பல மைல் தூரம் கடந்து வந்து விட்டார்கள். இன்னும் நீங்கள் பாருங்கள், பிரயாணம் நீண்டு கொண்டே போகிறது. ஒவ்வொரு இடத்திலும் எலியா தீர்க்கதரிசி எலிசாவை இங்கேயே நின்றுவிடு, இங்கேயே இருந்துவிடு, இங்கேயே தங்கிவிடு என்று தான் சொல்லுகிறார். ஆனால் எல்லா இடத்திலும் எலிசா சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன? உம்மை பின்பற்றுவதிலிருந்து நான் என்ன செய்வதில்லை, பின்வாங்கி போவதில்லை. பிரயாணம் நீண்டு கொண்டே போகிறது, பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகிறது, நெருக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, நிந்தைகள் அவமானங்கள் என்று பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால்
கர்த்தரை பின்பற்றுவதில் இன்னும் உறுதி, இன்னும் விசுவாசம், இன்னும் கர்த்தரண்டைகளை நெருங்கி சேருதல், இன்னும் கர்த்தரண்டைகளை கிட்டி சேருதல். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் அரிதான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். விசுவாச பரீட்சைகள், விசுவாச பரீட்சைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த விசுவாச பரீட்சைகளின் மத்தியில் உறுதியாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டியது அவசியம். பாருங்கள், விசுவாச பரீட்சை வராத விசுவாசிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற பெயர் என்ன? விசுவாசிகள். நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் விசுவாசிகளாகி உங்களுக்கும் எனக்கும் விசுவாச பரீட்சைகளை வைக்கத்தான் செய்வார். அந்த விசுவாச பரீட்சைகளின் மத்தியில் நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிறோம், அது மிக முக்கியம். பாருங்கள், அதுவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எலிசாவுக்கு வந்த சோதனை சாதாரணமான ஒரு சோதனை அல்ல. எலியா தீர்க்கதரிசியே நீ வேண்டாம், இங்கேயே இருந்து விடு, இங்கேயே நின்று விடு என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எஜமான் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை, நான் எஜமானை தொடர்ந்து பின்பற்றுவேன் என்று சொல்லி இந்த மனிதன் உறுதியாய் பின்பற்றி கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அதிலும் மிகப்பெரிய ஒரு சோதனை எலிசாவுக்கு ஏற்பட்டது. வாசியுங்கள், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் கூடி வருகிறார்கள், கூடி வந்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உன் எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா? அப்பனா என்ன அர்த்தம்? நீ யாரா இருக்க போற? இனிமே தனி மனுஷனா நிக்க போறையா? தனியால நிக்க போற? உன் எஜமான கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு, நீ தனித்து விடப்பட போற. எங்களை பாத்தியா, நாங்க ஒரு பெரிய கூட்டம், தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை அவங்க மறைமுகமா சொல்றாங்க, எங்களோடு கூட வந்து சேர்ந்துக்கோ, இல்லாட்டினா நீ என்ன ஆயிடுவே? தனியா தான் நிப்ப, தனியா தான் நிப்ப. ஏன்னா எஜமான என்ன பண்ண போறாரு? கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார். பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியம். 5வது வசனத்தில் வாசியுங்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு கூட்டம் வந்து வந்து எலிசாவை மனமடிய செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உனக்கு தெரியுமா, எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, உன்னுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், நீ தனித்து விடப்பட போற, நீ தனி மனுஷன் ஆக போற. மனமடிய செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வெளிப்பாடு கிடைத்தது, ஆனா எலிசாவுக்கும் அந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. தன்னுடைய எஜமானை யார் எடுத்துக்கொள்ள போறாரு? கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. ஆனா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்குள் ஏற்படாத ஒரு உறுதி யாருக்குள் ஏற்படுகிறது? எலிசாவுக்குள் ஏற்படுது. பார்த்தீங்களா, வெளிப்பாடு கிடைக்கிற அத்தனை பேரும் உறுதியா இருக்கிறது இல்லைங்க. வெளிப்பாடு கிடைக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுவது இல்லை. பாருங்க, இந்த இடத்துல வெளிப்பாடு கிடைத்த அத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் எலிசாவை எலியாவை பின்பற்றுவதற்கு முன் வரவில்லை. பாருங்க, ஆனா எலிசாவுக்குள்ள ஒரு தாகம், நான் பின்பற்றி தான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் யாரு? தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அப்பனா தீர்க்கதரிசன பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறார்கள், வருங்காலத்தில் தீர்க்கதரிசிகளாய் மாறப்போகிறார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய். அப்படி என்றால் ஏறக்குறைய அதில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 50 பேர். ஆனா எலிசா யாரு? தனி மனுஷன். அப்பனா என்ன அர்த்தம்? எங்களை பாத்தியா, கூட்டம் ஸ்ட்ரென்த் பாரு, ஆனா எங்க கூட வந்துரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போற? தனி மனுஷன் ஆக போற, தனி மனுஷன் ஆக போற. ஆனா இன்றைக்கும் பல சமயத்தில் தொடர்ந்து இப்படிப்பட்ட மனநோவை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அது மன தளர்வு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நம்ம ஊர்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அடிக்க அடிக்க எது நவரும்? அம்மியும் நவந்துருன்னுவாங்க. ஆனா அடிக்கடிக்க கர்த்தர் உறுதியா இருக்கிற விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? நவர மாட்டான். பாருங்க, அதுதான் நடந்ததுங்க.
ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் அவர் போகிற எல்லா இடத்திலும் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர். சாதாரண உலக ஜனங்கள் அல்ல, உலக ஜனங்கள் சொன்னா பரவாயில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் யார்? வெளியில இருக்கிற மனுஷனை விட யார் தான் அதிகமா பேசுறா? விசுவாசிகள் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இது நடக்குதா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இன்றைக்கு பேசுறவங்க யாருங்க? யோசித்து பாருங்க. புறஜாதிகள் கூட பயப்படுகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவதற்கு. ஆனால் சபைக்கு போகிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விரோதமா பேசுறாங்க. உனக்கு எஜமானா இருக்கிற உன்னுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறாரே, இது உனக்கு தெரியுமா? நீ தனித்து விடப்பட போகிறிய தெரியுமா? மனமடிவை அவனுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் எலிசா எந்த இடத்திலும் தளர்ந்து போகவில்லை. பாருங்கள், எலியாவை தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு இடமும் அப்படியே கடந்து போக போக மீண்டும் மீண்டும் இதே வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட எந்த வார்த்தைகளும் அவரை நிறுத்தாதபடிக்கு உறுதியாய் அவர் யாரை பின்பற்றுகிறார்? எலியா தீர்க்கதரிசியை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானம் இதுதான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவதில் உறுதியாய் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு அநேக காரியங்களை சொல்வார்கள். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். இன்றைக்கு நீ தனித்து விடப்பட போகிறாய், வேற யாரையாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பி. ஏன் இதையே பின்பற்றி கொண்டு போற? எலியாவை ஏன் பின்பற்றி கொண்டு போற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறார். ஏன் அந்த மனுஷனை பின்பற்றி போற? ஏன் அங்க போற? ஏன் சபைக்கு போற? ஏன் கர்த்தரை பின்பற்றுகிற? விட்டு விடு, வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பி. உலகம் சொல்லும், ஆலோசனை சொல்லும், அது ஆவிக்குரிய மனிதர்கள் தவறாய ஆலோசனை சொல்லுவார்கள். அப்படிதான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் நடந்த காரியத்தை பாருங்கள். இவர்கள் அத்தனை பேரும் வந்து தொடர்ந்து இந்த காரியத்தை சொல்ல சொல்ல, ஆனால் எலிசா சற்றாகிலும் பின்வாங்கி போகாமல் தொடர்ந்து பின்பற்றுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் வெளிப்பாடை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில இடத்திற்கு வந்தவுடன் அவளுடைய வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். அதன் பின்பாக வளர மாட்டாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மந்த நிலையை வந்து அடைந்து விடுவார்கள். வாசித்து பாருங்கள், 2 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசியுங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டு நின்றார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர்லாம் என்ன பண்ணிருக்காங்க? பெத்தேல்ல இருந்து எலியாவும் எலிசாவும் புறப்பட்டு போனவுடனே அப்படியே பின்னாடியே வந்தாங்க. கொஞ்ச தூரம் பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு போகும்போது பின்னாடியே வந்தாங்க. எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போக ஆரம்பிச்சோடனே தூரத்துல அப்படி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே நம்ம அவங்களை பின்பற்ற முடியாது, நம்ம தூரத்திலேயே நின்றுக்கலாம். அவ்வளவுதான், வளர்ச்சி நின்றுச்சு. இன்னைக்கு ஒரு சில பேருடைய வளர்ச்சி அப்படி நின்றுது பார்த்தீங்களா? ஏன்? பின்பற்றுவதில் உறுதி குறைந்து போக ஆரம்பித்து விடுகிறது, குறைய ஆரம்பித்து விடுகிறது. வளர்ச்சி அதோடு தடைப்பட்டு விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மந்த நிலையை அடைய ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போயிருக்கிறதா? ஒரு மந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? யோர்தானை கடந்து போக முடியாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிறீர்களா? தூரத்தில் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு மேன்மையான ஒரு காரியம் கிடைக்காது. ஆனா யோர்தானை கடந்து போகிற மனிதனுக்குத்தான், உறுதியாய் பின்பற்றுகிற மனிதனுக்குத்தான் கர்த்தர் அரிதான ஒரு காரியத்தை வைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், அப்படிதான் நடந்தது. பாருங்கள் காரியங்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான். ஆனால் அநேக கர்த்தருக்கேற்ற காரியங்களை அவர்கள் சிந்திக்காமல், மனுஷருக்கேற்ற காரியங்களை சிந்திக்கிறது நிமித்தம் அவருடைய வளர்ச்சி அப்படியே தேங்கி விடுகிறது. வளராமல் அப்படியே ஒரு இடத்தில் தேக்கமடைய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் எலிசாவை பாருங்கள், தொடர்ந்து முன்னேற ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு போகும் பொழுது கர்த்தரை பின்பற்றுகிறதில் நீங்கள் உறுதியா இருக்கிறதில் உங்கள் உறுதியை தளர்வு செய்ய வருகிற ஜனங்கள் குறுக்கிடும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? 2 அதிகாரத்தில் 3 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். எனக்கு தெரியும், எனக்கும் இந்த வெளிப்பாடு இருக்கிறது, நீங்கள் சும்மா இருங்க. இன்னைக்கு உங்க விசுவாச வாழ்க்கையை தளர்ந்து போகத்தக்கதான ஆலோசனை உங்களுக்கு வரும் பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன? சும்மா இருங்க, அதிகம் பேசாதீங்க. அவங்களோட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை மந்தப்படுத்த நினைக்கிறவர்கள்,
நீங்கள் வளர்ந்து போக முடியாதபடிக்கு உங்களை தளர்ந்து போக செய்கிறவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதீங்க முதல்ல. அடுத்தது ரொம்ப நேரம் அவங்களோட பேசாதீங்க. பல சமயத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உன்னத தரிசனத்தை நோக்கி நாம் ஓட ஆரம்பிக்கும் பொழுது அநேக மனமடிவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடத்தான் செய்யும். பல சமயத்து நாம் நுழைகுலைந்து போகத்தக்கதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடத்தான் செய்யும். பலவிதமான உபத்திரவங்கள் நெருக்கங்கள் என்று நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் நாம் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அநேக காரியங்கள் இப்படித்தான் ஒன்றன் பின் ஒன்றாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவைகள் மீது நம்முடைய கண்களை வைக்க ஆரம்பிப்போம் என்றால் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் கர்த்தர் வைத்திருக்கிற பரம தரிசனத்தை நாம் இழந்து விடுவோம். பாருங்கள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எத்தனையோ உபத்திரவங்கள் காரியங்கள் வந்து குறுக்கிடுகிற சமயத்திலும் நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? பரம தரிசனத்தின் மீது என் கண்கள் பதியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் மீது என் கண்களை நான் பதிய வைக்க ஆரம்பிப்பேன் என்றால் அது என்னை சோர்வுக்குள்ளாய் நடத்த ஆரம்பிக்கும். தேவ ஜனமே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் குறுக்கிடும் பொழுது, உபத்திரவங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் குறுக்கிடும் பொழுது அவைகள் மீது உங்களுடைய கண்களை நீங்கள் வைக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத திட்டம், மகிமையான திட்டத்தை நீங்கள் இலக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பாருங்கள், அந்த பரம தரிசனத்தை விட்டு உங்களுடைய கண்கள் திருப்பப்பட ஆரம்பிக்கும் பொழுது, பரம தரிசனத்தை விட்டு உங்களை திருப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. பாருங்கள், நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க போய் அடைய முடியாதபடிக்கு, தேவ தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த கூடாதபடிக்கு இந்த காரியங்கள் போராடி கொண்டிருக்கும். இந்த போராடுகிற இந்த காரியங்கள் மீது உங்களுடைய கண்களை நீங்கள் வைக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்கள் தரிசனம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்து விடும். பாருங்கள், ஆனால் எலிசா சொன்ன காரியம் என்ன? சும்மா இருங்கள், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள், சும்மா இருங்கள். ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். சும்மா இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் யாரோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? எலியா தீர்க்கதரிசியோட நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களோட நடக்கக்கூடாது. நம்ம அவங்களோட தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிடும் தெரியுங்களா? 50 to 1 நம்ம 51வதா மாறிடுவோம் இல்ல? ஏன்னா அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை வித்தியாசமான ஒரு வார்த்தை. பரம தரிசனத்தை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, மேலான காரியத்தை தேடுகிற என்ன இல்லை. ஆனா எலிசாவுக்குள் ஒரு உன்னதமான ஒரு காரியம், ஒரு மகிமையான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம். இன்றைக்கு நீங்களும் நானும் மகிமையான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், அப்படி என்றால் உறுதியாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அது கில்காலிலிருந்து பெத்தேலுக்கா இருந்தாலும் சரி, பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கா இருந்தாலும் சரி, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு கடந்து போவதாயிருந்தாலும் சரி, நான் உறுதியாயமை பின்பற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தீர்மானமாய் இருக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், இந்த மேலான ஒரு காரியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியம். அரிதான காரியத்தை கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, 2:8 வாசியுங்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அக்கறைக்கு போனார்கள். பாருங்க, யோர்தானை கடந்து போனோம்னா சாதாரண மனுஷ கைவல்லமையினால் அதை கடந்து போக முடியாது. சில பேர் படகுல கடந்து போவாங்க, அதெல்லாம் சுயநீதியில கடந்து போவாங்க, அதெல்லாம் பெருசா பேசப்படாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி பிரிக்கப்படும் பொழுது கடந்து போவதுதான் தேவநீதி. அதில் கடந்து போவதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த இடத்தில் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி தன் சால்வியை எடுத்து முறுக்கி யோர்தான் தண்ணீரை அடிக்கிறார், அது இரண்டாய் பிரிகிறது. உடனே எலிசா யோசித்திருக்கலாம், ஏன்னா அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய எஜமான யார் எடுத்துக்கொள்ள போறா? கர்த்தர் எடுத்துக்கொள்வாரு. அப்ப நான் யோர்தானுக்கு அடுத்த கரைக்கு நான் போயிட்டேன்னா திரும்பி நான் வரும்பொழுது எப்படியா வருவேன் இந்த யோர்தானை கடந்து? ஏன்னா இப்ப நான் யாரா போறேன்? இரண்டு பேரா போறோம் நாங்க. ஆனா திரும்பி வரும்போது நான் எப்படிதான் வருவேன்? தனி மனுஷனா தானே வருவேன்? அப்ப நான் இந்த யோர்தானை கடந்து போவது எனக்கு நல்லது இல்லை அப்படின்னு யோசித்தாரா? இல்ல, நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து போவேன் எலியாவை பின்பற்றி. இன்றைக்கு நீங்களும் நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் இது தாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றி போவேன். என் வாழ்க்கையில என்ன குறுக்கிட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நான் தொடர்ந்து நான் பின்பற்றுவேன். யோர்தான கடந்து நான் போறேனே, யோர்தான் பிரிக்கப்பட்டு விட்டது உண்மைதான், ஆனா நான் அக்கறை பட்டவுடன் மீண்டும் யோர்தான் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கும், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், நான் மீண்டும் எப்படி என்னுடைய தேசத்துக்கு நான் திரும்பி வருவேன்?
என்னுடைய சுதந்திர வீதத்திற்கு நான் எப்படி திரும்பி வருவேன் என்று சொல்லி எலிசா யோசிக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, பல சமயத்தில் கர்த்தரை பின்பற்றி போகும் பொழுது பல சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை இப்படி நடந்து விட்டா நம்ம என்ன செய்யறது, ஐயோ நாளைக்கு ஜனங்க நம்மளை ஏளனமா பேசுவாங்களே. இல்ல, கர்த்தரை பின்பற்றுவதில் நீங்களும் நானும் உறுதியாயிருக்க வேண்டியது. பாருங்கள், நமக்குள்ள அந்த உறுதி இருக்க வேண்டும். ஒரு பாடல்ல ஒரு மனிதனாகிய ஒரு எலியா தீர்க்கதரிசியை இன்னொரு பாடல்ல ஒரு மனிதன் இவ்வளவு உறுதியாய் பின்பற்றி போவான் என்றால், உங்களுக்காக எனக்காகவும் பாடுகள் பட்ட கர்த்தரை ஏன் நீங்களும் நானும் உறுதியாய் பின்பற்ற கூடாது? இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் அந்த உறுதி குறைந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. ஆனா நீங்களும் நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சுமீப்பரே, யாக்கை விட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவே. அகல ஆழம் உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்குள்ள அந்த தீர்மானம் வரணும், என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யாரை நம்பி போவேன், என் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி போவேன். அது பெத்தேலில் இருந்து எரிகோவா இருந்தாலும் சரி, எரிகோவில் இருந்து யோர்தானை கடந்து போவதா இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நான் பின்பற்றும் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே யாக்கை விட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா. காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. முதலாவது காரியம், கர்த்தரை உறுதியாய் பின்பற்ற வேண்டும். இதுல தேவ ஜனங்கள் பின்வாங்கி போகவே கூடாது. இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? முதல் காரியம் கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலில் இருந்து எரிகோவிற்கு, எரிகோவில் இருந்து யோர்தானுக்கு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் பின்னாடியே வருவேன், ஆண்டவரே உறுதியா வருவேன். இது முதல் தீர்மானம். இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? தேவ ஜனங்கள் அரிதான காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும், மேலான காரியங்களை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, எடுத்து வாசியுங்கள், இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் 2:9 வாசியுங்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அந்த வார்த்தையில் பாருங்கள், அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். என்ன அருமையான ஒரு ஜபம் பாருங்க, என்ன அருமையான ஒரு விண்ணப்பத்தை தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக வைக்கிறான் பாருங்க. உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு ஒரு பங்கு இல்லை, எத்தனை பங்கு? 2 பங்கு எனக்கு வேணும், எனக்கு 2 பங்கு வேணும். தேவனிடத்தில் அரிதான காரியத்தை தேவ ஜனங்கள் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலியாவிடத்தில் எலிசா கேட்ட ஒரு காரியத்தை பார்த்தீங்களா? அப்ப கர்த்தரிடத்தில் நம்ம எவ்வளவு மேலான ஒரு காரியத்தை கேட்கணும். ஆனா தேவ ஜனங்க கேட்கறதுல என்ன, உலகத்தை சார்ந்த காரியங்கள். ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, இந்த பொண்ணை தாங்க, பொருளை தாங்க, வீடை தாங்க, பணத்தை தாங்க, ஆஸ்தியை தாங்க, இதை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் மனுஷன் இன்னைக்கு, இல்லைங்களா? ஏன்னா தேவ ஜனங்களும் அப்படிதான் கற்றுத்தராங்க. இன்னைக்கு இருக்கிற தரிசனம் அப்படி திசை திருப்பப்பட்டுருச்சு. விசுவாசம் எதன் மீது செயல்பட ஆரம்பிக்குது? ஒரு சில
நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை தியானித்தோம். மோசே பெரியவனான பொழுது, விசுவாசத்தில் அவன் வளர்ந்து வந்த பொழுது, பார்வோன் குமாரத்தியுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து, விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வளர்ந்து வரும்போது அவனுக்கு எது மேல வெறுப்பு ஏற்படுது? உலக காரியத்தின் மீது வெறுப்பு ஏற்படுது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? விசுவாசத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? உலக காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு விசுவாசம் திசை திருப்பப்பட்டுருச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? தன் ஜனங்கள் தன்னிடத்தில் மேலான காரியத்தை, அரிதான காரியத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கிற விண்ணப்பம் எப்படிப்பட்டது? உலக காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை உலகத்துல தேவை நிறைந்து காணப்படுது, உங்களுக்கு பண நெருக்கடி இருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு போன உடனே, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அந்த விண்ணப்பத்தை விட்டுருங்க, மேலான காரியத்தை கேளுங்க. எலிசா நினைச்சிருந்தா வேற ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டிருக்கலாம் எலியாவிடத்துல. ஆனா அவர் கேட்ட ஒரு விண்ணப்பத்தை பாருங்க, மீண்டும் அந்த கடைசி பகுதியை வாசியுங்கள். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உடனே எலியா தீர்க்கதரிசி அதற்கு என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டுட்டாய் ஐயா, கிடைக்க கூடாத காரியத்தை நீ கேட்டுட்டியே, அது ரொம்ப கடினமாச்சுதே அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்க விண்ணப்பமும் என் விண்ணப்பமும் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர்ட்ட அரிதான காரியத்தை கேட்கணும். என்ன அரிதான காரியம்? அரிதான காரியம்னா என்ன? அந்த விண்ணப்பத்தை எப்படி செய்யலாம்? அரிதான காரியம்னா, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும், உம்மை போல என்னை மாற்றும், உம்முடைய வசனத்தின் ஆழங்களுக்குள்ளா என்னை நடத்தி செல்லும், உம்முடைய தேவ ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பட்டும், உம்முடைய கரத்தில் பயன்படுகிற ஒரு உத்தம ஊழியக்காரனா நான் இருக்கட்டும், உம்முடைய சித்தத்தை உலகத்தில் செய்கிற ஒரு மனிதனா நான் இருக்கட்டும். இதுதாங்க அரிதான காரியம். பொண்ணை தாங்க, பொருளை தாங்க, வாசலை தாங்க, எனக்கு கார் பங்களா தாங்கன்றது கேட்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் விரும்பவில்லை. தன்னுடைய ஜனங்கள் மேலான காரியத்தை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அரிதான காரியத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உடைய மகிமையை எனக்கு காட்டும். ஆண்டவரே, மோசே ஜெபித்தது போல தேவ ஜனங்கள் செய்ய வேண்டும், மேலான காரியத்தை கர்த்தரிடத்தில் வாஞ்சிக்க வேண்டும். மகிமையை எனக்கு காட்டும், உடைய வசனத்தின் ஆழங்களுக்குள்ள என்னை நடத்தி செல்லும், உம்மை போல என்னை மாற்றும், உடைய வருகைக்கு என்னை தகுதிப்படுத்தும், அநேக ஜனங்களை நான் தகுதிப்படுத்த வேண்டும். இதுதான் அரிதான காரியம். ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை நம்ம கேட்க பழகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்கள் ஜபத்தை நீங்க கவனித்து பாருங்க. நீங்க ஏறெடுக்கிற ஜபத்தை சற்று கவனித்து பாருங்கள். உங்களுடைய ஜபத்தில் பெரும்பான்மையான பகுதி உலக காரியத்தை பொறுத்து அமைகிறது என்றால் உங்களுடைய ஜபம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய ஜபத்தை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். உலக தேவைகளை குறித்து அதிகமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் பட்டியலிட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் ஜபத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், அரிதான காரியத்தை கேட்கணும். மீண்டும் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை வாசியுங்கள். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால், என்னை நீ கண்டால், அந்த வார்த்தையை பாருங்க, என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும். கடைசி பரீட்சை பாருங்க, இது விசேஷமான ஒரு பரீட்சை பாருங்க. அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ பார்ப்பா என்றால் அப்பொழுது உனக்கு கிடைக்கும். தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கும் அதே தான் சொல்லுகிறார். கர்த்தர் மீது நம்முடைய கண்கள் பதிக்கப்படும் என்றால் எல்லா சமயத்திலும் எலியா சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், என்னை நீ பார்த்தால். காரணம் என்ன? சற்று நேரத்தில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பாருங்க, அக்கினி குதிரை, அக்கினி ரதம், ஆச்சரியமான ஒரு தரிசனம், ஆச்சரியமான ஒரு விசேஷமான ஒரு தரிசனம். அக்கினி குதிரையை பார்க்கிறார் எலியா, அக்கினி ரதத்தை பார்க்கிறார். உடனே எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த ரதத்தில் குதிரையில் ஏற்றி கொண்டு போகிறார். எலிசாவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அட, அக்கினி ரதம், அக்கினி குதிரை என்று பார்த்தவுடன் அவருடைய கண்கள் திசை திரும்பி விடவில்லை. ஆனால் அதை பார்த்த மாத்திரத்தில், ஒரு விசேஷமான ஒரு தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலும் இந்த மனிதனுடைய கண்கள் முற்றிலுமாய் எஜமான் மீது பதியப்பட ஆரம்பித்து விடுகிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் இதை தான் விட்டு விடுகிறார்கள். பாருங்க, ஏதோ ஒரு ஆச்சரியம், ஒரு அற்புதம் நடந்தவுடன் தேவ ஜனங்கள் அற்புதத்தின் மீது கண்ணை பதித்து வைத்து விடுகிறார்கள். அவர்களுடைய பார்வை முழுவதும் அற்புதத்தின் மீது பதியப்பட்டு விடுகிறது. தேவ ஜனங்களுடைய தரிசனம் எல்லாம் அற்புதத்தின் மீதும் அடையாளத்தின் மீதும் பதியப்பட்டு விடுகிறது. யாரின் மீது அவருடைய கண்கள் விலகி விடுகிறது? கர்த்தரை விட்டு விலகி விடுகிறது. பாருங்க,
இந்த இடத்துல மீண்டும் பாருங்களேன் அந்த வார்த்தைய. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. இந்த அக்கினி குதிரையும் அக்கினி ரதத்தையும் எலிசா பார்த்த மாத்திரத்தில் அது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் பாருங்க. ஏன்னா யாரும் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை எலிசா அந்த இடத்துல பார்க்கிறார். எரிகோவின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் காணாத ஒரு காரியம், பெத்தேல் புத்திரர்கள் காணாத ஒரு காரியம், ஆனால் எலிசாவுக்கு கிடைக்கிறது. ஆனா அதை பார்த்த உடனே அதன் மீது மதிமயங்கி விடாமல், அந்த தரிசனத்தின் மீது கண்களை பதிய வைத்து விடாமல், அக்கினி குதிரையின் மீதும் அக்கினி ரதத்தின் மீதும் அவன் கண்களை பதிய வைத்து விடாமல், மாறாக யார் மீது கண்கள் பதியுது? எலியா தீர்க்கதரிசியின் மீது. வாசியுங்கள் 12வது வசனத்தை. அதை எலிசா கண்டு, அதை கண்டு, அதைனா எதை? அக்கினி குதிரை அக்கினி ரதத்தையும் பார்த்தாரு. வாசியுங்க. என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினார். ஐயோ, அக்கினி ரதம் போயிடுச்சே, அக்கினி குதிரை போயிடுச்சேன்னு புலம்புல. என் தகப்பனே என்று சொல்லி யார பார்க்க ஆரம்பிக்கிறார் அவரு? எலியா தீர்க்கதரிசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு தேவ ஜனங்கள் கண்கள் முழுவதும் யார் மீது பதியப்பட வேண்டும்? கர்த்தர் மீது பதியப்பட வேண்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், அற்புதத்தின் மீது கண்கள் பதியப்படக்கூடாது. அதிசயங்கள் மீது கண்கள் பதியப்படக்கூடாது. அது உண்மைதான், அது அதிசயம் தான், அற்புதம் தான், ஆச்சரியமான ஒரு தரிசனம் தான். ஆனா அதன் மீது கண்களை பதிய வச்சுட்டா இரட்டிப்பான வல்லமை நமக்கு கிடைக்காது ஐயா. அரிதான காரியத்தை கர்த்தருக்கு இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல எலிசாவுக்கு வைத்த ஒரு நிபந்தனை என்ன? எலியா தீர்க்கதரிசி மூலமா ஒரு நிபந்தனை வைத்தார். என்ன நிபந்தனை? மீண்டும் அந்த 10வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல சொல்லிட்டார், என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, உன்னை விட்டு கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உன்னை திசை திருப்பு காரியங்கள்லாம் வரும். தொடர்ந்து வாசிங்க. என்னை நீ கண்டால் காரணம் என்ன? என்னை நீ காணக்கூடாதபடிக்கு திசை திருப்புகிற காரியம் நிறைய வரும். தொடர்ந்து வாசிங்க. உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அக்கினி ரதத்தின் மீதும் அக்கினி குதிரையின் மீதும் கண்கள் பதியப்பட்டதுன்னா உனக்கு இரட்டிப்பான வரம் கிடைக்காது. ஆனா எலிசாவின் கண்கள் அப்படி எலியாவின் மீது பதியப்பட ஆரம்பித்தது. அந்த உன்னத தரிசனம், கில்காலில் இருந்த அந்த மனிதன் ஓட்டத்தை தூங்கும் பொழுதே தன்னுடைய உள்ளத்திலே தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து விட்டான். சடுதியில் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த விண்ணப்பம் அல்ல இது. கில்காலிலிருந்து ஓட்டத்தை தூங்கும் பொழுதே என் எஜமான் மீது இருக்கிற அபிஷேகம் எனக்கு ஒரு பங்கல்ல, இரண்டு பங்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இந்த மனிதன் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டான். உன்னதமான அரிதான ஒரு காரியத்தை நான் கேட்க இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டான். இந்த ஜபம் தற்செயலா இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஜபம் அல்ல, ஏற்கனவே ஒரு தீர்மானம். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை பின்பற்றி வருகிற இந்த சமயத்தில் அரிதான காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் எனக்கு இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே இல்லை, உலக காரியத்தை எனக்கு இதை தாங்க ஆண்டவரே இது இல்லை. இவைகள் எல்லாம் நம்மை தானாய் தேடி வர ஆரம்பித்து விடும். பாருங்க, கர்த்தருடைய மேலான காரியத்தை தேவ ஜனங்கள் தேட வேண்டும், மேலான உன்னதமான தரிசனத்தை தேட ஆரம்பிக்க வேண்டும். எலிசாவின் கண்கள் முழுவதும் எலியாவின் மீது அல்ல, எலியாவுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மீது பதியப்பட்டிருந்தது. பாருங்க, இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இப்படித்தான் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மீது கண்கள் பதியப்படட்டும். இந்த இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கண்கள் எஜமானை உற்று பார்த்த ஒரு எலிசாவை கர்த்தர் பயன்படுத்துவார் என்றால், கர்த்தர் மீது உங்கள் கண்களும் என் கண்களும் உறுதியாய் பற்றி எல்லா சமயத்திலும் பார்த்து கொண்டிருக்கும் என்றால், கர்த்தரை மாத்திரம் எல்லா சமயத்திலும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நாம் நோக்கி கொண்டிருப்போம் என்றால், ஒரு பாடுள்ள மனிதனாகிய எலியா தீர்க்கதரிசியை பின்பற்றி வந்த ஒரு எலிசாவே இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் பாருங்கள். காரணம் என்ன? கர்த்தர் மகிமையான கர்த்தர். அவர் மீது நம்முடைய கண்கள் முற்றிலுமாய் பதிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற காரியங்களும் மகிமையான காரியங்களாய் இருக்கும் பாருங்கள். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள், 13வது வசனத்தில். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். எலியா எங்கே என்று சொல்லி அடிக்காமல் எப்படி அடிக்கிறார்? எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? பாருங்க, இதுதான் விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து வர்றது. எலியா எங்கே? இல்ல, எலியா கடந்து போய் விடுவான், ஆனா எலியாவின் தேவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பார்.
எலியாவின் கர்த்தர் எங்கே என்று சொல்லி அடித்தான். உடனே யோர்தான் பிரிகிறது. 15வது வசனத்தில் வாசியுங்கள். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள், பாத்தீங்களா, வளர்ச்சி அடையாத தீர்க்கதரிசிங்க அப்படியே நின்னாச்சு, பார்த்து கொண்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம், வாசிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்றைக்கு உங்களை மனமடைய செய்கிறவர்கள், உங்கள் மனதை புண்படுத்தி பேசுகிறவர்கள், உங்களை தளர்ந்து போக செய்கிறவர்கள், கர்த்தரை உறுதியாய் பின்பற்றி கொண்டு பரம தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர்களுடைய வார்த்தை நிமித்தம் நீங்க கலங்காம கர்த்தரை உறுதியாய் பின்பற்ற ஆரம்பிப்பீங்கன்னா, கர்த்தர் அவங்களையும் கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவார் பாருங்க, உங்க முன்னாடி அவங்கள மண்டியிட வைப்பார் பாருங்க கர்த்தர். காரணம் என்ன, நீங்களும் நானும் சாதாரண மனிதனை பின்பற்றவில்லை, கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், மகிமையின் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்க. காரணம் என்ன, உலக காரியங்கள் அத்தனையும் நம்மை திசை திருப்ப வரும், அந்த பரம தரிசனத்தை விட்டு நம்மை வேறு பக்கம் திருப்பதற்காக போராடி கொண்டிருக்கும். ஆனால் இதன் மத்தியில் தேவ ஜனங்கள் கில்காலிலிருந்து பெத்தேலுக்கா இருந்தாலும் சரி, பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு போவதா இருந்தாலும் சரி, எரிகோவிலிருந்து அதையும் கடந்து யோர்தானுக்கு போகிற காரியமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. இந்த உறுதியாய் தேவ ஜனங்கள் இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் சாதாரண விண்ணப்பங்களாய் கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடாது பாருங்கள், அது அசாதாரணமான விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். அரிதான காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்க தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பாருங்கள். அரிதான காரியங்களை கர்த்தரிடத்தில் தேவ ஜனங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருகிறார். அரிதான காரியத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவதில்லை, தன்னை உறுதியாய் பின்பற்றுகிற தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தருகிறார் பாருங்கள். அரிதான காரியத்தை உண்மையாகவே வாஞ்சிக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் அந்த காரியத்தை தருகிறார் பாருங்கள். அவன் தீர்க்கதரிசியின் புத்திரன் என்பதற்காக கர்த்தர் அவனுக்கு அரிதான காரியத்தை தரவில்லை, மாறாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வம்சத்தை சேராத ஒரு மனிதன் எலிசா, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனாய் இல்லாத ஒரு மனிதன் எலிசா, ஆனால் உறுதியாய் பின்பற்றிருந்த நிமித்தம் தேவ கிருபை அந்த மனிதன் மத்தியில் தயவாய் காணப்பட்டது பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுவீர்கள் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களை விட நீங்கள் அரிதான காரியத்தை கர்த்தரத்தில் இருந்து கேட்கும் பொழுது, உறுதியாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அப்படியே செய்வார், ஆசீர்வதிப்பார் பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன, கர்த்தரை நான் உறுதியாய் பின்பற்றுவேன், அரிதான காரியத்தை என் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், அது மேலான காரியம், பரம தரிசனம், பரம தரிசனத்தை கேட்பேன், கர்த்தர் தன்னுடைய சிந்தையில் இருக்கிற காரியத்தை நான் கேட்பேன். காரணம் என்ன, கர்த்தருடைய சிந்தையில் அப்படிதான் இருந்தது. கர்த்தருடைய சிந்தை என்ன சொன்னது, எலியா தீர்க்கதரிசி இடத்தில் உன்னுடைய ஸ்தானத்தில் நீ யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும், எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சிந்தையில் இருந்த காரியத்தை எலிசா கேட்டார் பாருங்க. இன்றைக்கு உங்க ஜபமோ என்னுடைய ஜபமோ அரிதான ஜபனா, என்ன அர்த்தம் தெரியுங்களா, கர்த்துடைய சிந்தையை பிரதிபலிக்கிற ஜெபம், கர்த்துடைய சிந்தையில் இருக்கிற காரியத்தை நாம் சொல்ல வேண்டும், அதையே செய்ய வேண்டும் பாருங்க, அதுதாங்க அரிதான ஜெபம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அதை கேட்க கற்றுக்கொள்வோம்.